ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பெரிவா அனுபவத்துல பெத்தச்ச தேவுடு ஒச்சுன்னாரு அப்படிங்கிறது மகா பெரிவாங்கிற தெய்வம் வந்திருக்கா அப்படிங்கிற அர்த்தம். மகா பெரிவா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆந்திரா பக்கமா நடந்துட்டு இருந்தது. அந்த மாதிரியான யாத்திரை பண்ற சமயத்துல பெரியவாளோட சிஷ்யாலாம் கொஞ்சம் பேர் தான் போவா. அதோட அந்த உள்ளடங்கின பகுதியா தான் போவா யாத்திரை போறதும். அந்த மாதிரி தலங்களுக்கெல்லாம் போறச்சே பெரியவா வந்திருக்கிறத பக்கத்து ஊர்க்காரா கூட தெரிஞ்சுக்க முடியாது. அந்த வழியில கோயிலோ குளமோ மரத்தடியோ பாழ் மண்டபமோ இன்னைக்கு இங்க தரிசிக்கலான்னு ஆச்சாரியா எப்ப சொல்றாளோ அப்பதான் ஜாக அந்த இடத்துக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கிராம வழியா போயின்னு இருக்கிறச்ச அங்க புராதனமான ஒரு சிவன் கோயில் இருந்ததை பார்த்த ஸ்ரீ மகா சுவாமிகள். சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ரீ பெரியவா. உள்ள போன சமயத்துல உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு அங்க இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ பெரியவால அவசர அவசரமா வரவேற்பு பண்ணிட்டு உச்சிக்கால பூஜைய ஏதோ ஒரு வேகத்தோட பண்ணி முடிச்சார். சுவாமி தரிசனம் முடிச்சு பெரியவா பிரகாரத்தை சுத்தி வர தொடங்குறார். அங்க இருந்த மண்டபத்தை பார்த்ததும் இங்க கொஞ்ச நாள் தங்கி சிரமபரிகாரம் செஞ்சுக்கலாம்னு தோன்றது ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு. அப்படி சொன்ன மகா பெரியவா அந்த மண்டபத்தோட மூலையில போய் சாஞ்சு படுத்துட்டா. மகா பெரியவா பள்ளி கொண்டுட்டானா அப்புறம் அந்த நாலு சீடர்களும் அங்கேயே இன்னொரு பக்கமா ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த நேரத்துல அங்க சுவாமி சன்னதியில உச்சிக்கால பூஜையை முடிச்சுட்டு இருந்த அர்ச்சகர் வந்திருந்த பக்தாளுக்கு எல்லாம் விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுத்து முடிச்சார். ஏற்கனவே ஏதோ அவசரத்துல இருந்த அவர் மகா பெரியவா வந்திருந்ததையே மறந்துட்டாரா இல்ல ஆச்சாரியார் புறப்பட்டு போயிருப்பாருன்னு தானாவே நினைச்சுண்டாரோ என்னமோ சன்னதிய சாத்திட்டு கோயிலை பூட்டிட்டு கிளம்பி போயிட்டார். பெரியவாலோ கோயிலுக்குள்ள வந்து சுவாமி தரிசனம் பண்ணினார். அப்போ அங்க இருந்தவாள்ல சில பேர் பெரியவா வந்திருக்கிற விஷயத்த சொல்றா. பெத்தச்ச தேவுடு ஒச்சுன்னாரு அப்படின்னு அங்க இருக்கிறவா பேசிக்கிறா. மகா பெரியவாங்கிற தெய்வம் வந்திருக்கா அப்படின்னு வெளியில போய் சொன்னதுல விஷயம் வேகமா காட்டு தீ மாதிரி பரவிடுத்தோம். அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் பெரியவால தரிசனம் பண்றதுக்கு வரா கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிடுறா. பதபதைக்கிற வெயில்ல நண்டு சிண்டு குழந்தைகளை எல்லாம் இடுப்புலையும் தோல்லியும் தூக்கிண்டு அவாவால முடிஞ்ச காணிக்கைய எடுத்துண்டு அவசர அவசரமா வர்றவா கோயில் வாசலுக்கு வந்ததும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறா. காரணம் கதவு சாத்தி பூட்டு பெரிய பூட்டு ஒண்ணு தொங்கிட்டு இருந்தது. அடாடா பெத்தச்ச தேவுடுவ தரிசனம் பண்ண வந்தா நாம வரத்துக்குள்ள அவர் புறப்பட்டுட்டாரு. அதாவது பரவாயில்ல இந்த கொளுத்துற வெயில்ல அவர் எந்த பக்கம் போயிருப்பார் அப்படின்னு ஆளாளுக்கு வருத்தத்தோட சொல்லிட்டு போறா. ஏமாற்றத்தோட சில பேர் நடக்கவும் ஆரம்பிச்சுடுறா. அந்த சமயத்துலதான் இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது. அந்த ஒரு கழிச்சு தூங்கிட்டு இருந்த ஆச்சாரியார் சட்டன எழுந்துக்கிறா. ஸ்ரீ மகா பெரியவா தனக்கே உரித்தான ஒரு சிட்டிக சொடுக்குல இன்னொரு மூலையில தூங்கிட்டு இருந்த சிஷியர்கள் எல்லாம் எழுப்புறார். ஏண்டா வெளியில ஜனங்கள் நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கே, எல்லாரும் காத்துட்டு இருக்காளா என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி. ஆனா சிஷ்யா கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறார். சிஷியெல்லாம் அவசர அவசரமா கதவு இடுக்கு வழியா பார்த்துட்டு ஆமாம் பெரியவா ஆமாம் பெரியவா, ஆனா கதவு வெளியில சாத்தி பூட்டி இருக்கே அப்படின்னு சொல்றா. அடாடா அவெல்லாம் தரிசனம் பண்ண முடியாம ஏமாந்து திரும்பிடுவாளே அப்படின்னு சொன்ன பெரியவா அந்த சீடனை பார்த்து அடுத்த கட்டளைய சொல்றார். சரி நீ ஒண்ணு பண்ண, சட்டுன்னு அந்த கல் மேல ஏறி அங்க தொங்குற கண்டாமணிய பலமா அடி. ஆச்சாரியார் ஆணை பிறப்பிச்ச அடுத்த நிமிஷம் அந்த இடமே அதிர்ற மாதிரி மணி ஓசை எழுப்புறா.
திரும்பி போக தொடங்கின்றிருந்த அத்தனை பேரும் அப்படியே நிக்கிறா. ஏதோ புரிஞ்சுண்டவாளா சந்தோஷமா கோயில் பக்கமா ஓடி வந்தா. இதுக்குள்ள கோயில்ல பக்கத்துல இருந்த அந்த காவல்கார மணி சத்தம் கேட்டு ஓடி வரான். பூட்டின கோயிலுக்கு உள்ள இருந்து மணி சத்தம் வருதேன்னு தகச்சு தன்கிட்ட இருந்த மாத்து சாவியால கதவை திறக்கிறான். அப்புறம் என்ன, அந்த பாமர ஜனங்கள் எல்லாம் தங்களோட பெத்தச்ச தேவடு உன்னாரு பெரியவாளை ஆனந்தமா தரிசனம் பண்ண ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. எல்லாரும் மணி அடிச்சு ஆராதனை பண்ண வேண்டிய தெய்வத்துக்கு கோயில் மணியை ஒலிக்க பண்ணி தங்களை வரவழைச்சு தரிசனம் தந்தத நெகிழ்ச்சியோட சொல்லி 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 சந்தோஷப்படுறா எல்லாரும். பெரியவாளோட வந்தவாளோ எல்லாரும் கோயிலுக்குள்ளதான் இருந்தா, ஆனா ஆச்சாரியாளுக்கு மட்டும் அவ்வளவு ஜனங்கள் தன்னை தரிசனம் பண்ண வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சது? திரும்பி போக நினைச்சவால கோயில் மணி அடிச்சு கூப்பிடணும்னு எப்படி தோன்றது? எல்லாம் அந்த பரமேஸ்வரனுக்கே வெளிச்சம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கராம், ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கராம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.